முதல் பக்கம் பகுதியில் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முகப்பு செய்திகளை பார்க்கலாம். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் ஓசையின்றி மேற்கொண்டு வரும் மௌன வியூகம் குறித்து பாஜகவினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ள முதன்மையான செய்தி தினமணி நாளிதழில் வெளியாகியுள்ளது. ஐநா தீர்மானத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வாக்களிப்பு, உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி, நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் உள்ளிட்ட செய்திகளும் தினமணியின் முகப்பு பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான ஆர் ஆசா 2015 வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என்ற செய்தி தினமலரில் முதல் பக்கம் இடம்பெற்றுள்ளது. தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாய் பணி விறுவிறு போன்ற செய்திகளும் தினமலரில் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பூர்வீக கிராமத்தில் அரசு மரியாதையோடு முலாயம் சிங் உடல் தகனம், திமுக எம்பி ஆர் ஆசாவுக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் உள்ளிட்ட செய்திகளை முதல் பக்கத்தில் தாங்கி நிற்கிறது இந்து தமிழ் திசை. இருக்கை ஒதுக்கீடு விவகாரத்தில் எழுந்துள்ள அதிருப்தியால் தமிழக சட்டசபை கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்பார்களா என்று முதன்மை செய்தியாக தினத்தந்தியில் இடம்பெற்றுள்ளது. இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 481 கோடி ரூபாய் இழப்பீடு, உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி போன்ற செய்திகளும் தினத்தந்தியில் முதல் பக்கத்தை அலங்கரிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் அடுத்த தலைமை நீதிபதி, அதிமுக இருதரப்பினரும் சபாநாயகருக்கு கடிதம், பிசிசிஐ தலைவராக ரோஜர் பின்னி பொறுப்பேற்கிறார் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை தாங்கி தி டைம்ஸ் ஆப் இந்தியா வெளியாகியுள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முதலிடம் என்று IMF கணிப்பு, கங்குலிக்கு பதிலாக பொறுப்பேற்கும் ரோஜர் பின்னி, சென்னை ஆலந்தூரில் பெட்ரோல் குண்டு வீச்சு உள்ளிட்டவை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் முதல் பக்கத்தில் இடம்பிடித்துள்ளன.